உனக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ நீ காலேஜில் படிக்க வர அப்படிதானே சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களா? ஆனால் வந்து உனக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாலு ஸ்டாஃப் இருக்கும் அப்படிதானே. இதே தான் ஸ்டார்ட் அப்க்கு லீட் ஸ்டார்ட் அப்க்கான ஐடியாவை நீ கொடுக்கணும். அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு ஆள் தருவாங்க. இதுதான் லீட் ஸ்டார்ட் அப்போட பேசிக். ஒரு நாலு பாயிண்ட் மட்டும் லீட் ஸ்டார்ட் அப் சொல்லிடுறேன் சரியா? மென்டர்ஷிப் கேள்விப்பட்டிருக்கியா? என்னவா இருக்கும் மென்டர்ஷிப்? மென்டல் இல்ல, மென்டர்ஷிப் என்னவா இருக்கும்? வெரி குட், கைடு. இப்ப நான் சொன்னல அதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கைடு தந்துருவாங்க. அந்த கைடன்ஸ் வச்சு என்ன ஸ்டார்ட் அப் பண்ணலாம் நீ உன்னோட ஐடியா வச்சிருக்கல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லீட் ஸ்டார்ட் அப் தான் முதல் தேவையானது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன பிசினஸ் பண்ண மாட்டான் இதை வச்சுக்கேன் நார்மலாக இப்போ வயசு ஒரு பதினேழு வச்சுக்கேன். நீ என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பேன் ஈஸி படிக்கும் அதை வச்சு சொல்லு. என்னன்னா இதுதான் டீடைல்ஸ் பிளான். ஃபர்ஸ்ட் பிசினஸ் பிளான் சொல்லிட்டோம், ரெண்டாவது டீடைல்ஸ்